ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். அண்ணா போதும்ண்ணா, விட்டுருண்ணா. ஃபோன் வருது பாஸ். ஹலோ, பணம் மட்டும் நல்லா வக்கனையாக வாங்க தெரியுதுல்ல, ஏன் ஒன்று சொன்னால் செய்ய மாட்டியா? ஏதோ சோத்து திக்கிறியா, வேறு எதையா திக்கிறியா? அண்ணா 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 அண்ணா, விட்டுருங்கண்ணா, நான் சொன்னது தப்பு தான், மன்னிச்சிருங்கண்ணா, விட்டுருங்க விட்டுருங்க அண்ணா. இப்போ சொல்கிறேன், நான் உங்கள் புடி தான் சோதிக்கணும். நாளைக்கு அந்த எம்எல்ஏ பையன் கோயிலுக்கு வருவான், அவன் கதையை முடிச்சு. யாரா நீங்க? கோபி எங்க இருக்க? சொல்லுங்க சார். இங்கதான் சார், சும்மா வெளியே வந்தேன். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு கேஸ் அனுப்பிடுறேன், கேஸை கண்டுபிடிச்சி கொடுத்துறியா? ஆனா அந்த கேஸுக்கான அட்ரஸ் உங்க ஏரியாவில தான் இருக்கு.
இன்னும் ரெண்டு நாளை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. ம், ஓகே சார். சார், நம்ம ஏரியாவுக்கு போக சொல்கிற வழி வரியா? சரி, விட, நானே போகிறேன். உனக்கு என்னடா வேணும்? அண்ணனை பார்க்கணும். எந்த அண்ணனை பார்க்கணும்? டீல் சார் அனுப்பிச்சுட்டாரு. வா வா, உள்ளார வா. டேய், டக்ளஸ் எங்கடா? டக்ளஸ் ஒரு வேலையாக வெளியே போயிருக்கானே. இதுதான் நம்ம கோவில், உள்ள வா. இதுதான் நம்ம ஐயா, எல்லாரும் கையை எடுத்து கும்பிடுங்க. பொருள் எல்லாம் சரியா இருக்குண்ணா? நாளைக்கு சரக்கு திருநெல்வேலி போயிடணும். டே கடாக்குமார் கத்திக்குமார் நைட் ஆயிடுச்சு, உஷாரா இருங்க. எல்லாம் படிக்கிற இடம் ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு சார். சரி, நாளைக்கு காலையில் ஆண்ட்ரஸன் உன் ஏரியாவில் இருப்பான், அவனுங்களை அரெஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே? ம், ஓகே சார். என்ன எங்களா கட்டாக பதுக்கி வச்சுருக்கீங்க சொல்லுங்கடா. எங்களோட உசுரே போனாலும் நாங்கள் சொல்ல மாட்டோம். இவங்க எங்கே கேட்டால் சொல்ல மாட்டிருக்கானுங்க. ஜீப்பில் எத்துறா, லத்தியில் நாலு வெளி வெளுத்தா தான் சொல்லுவானுங்க. அண்ணா, பன்னீரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கண்ணா. திருநெல்வேலி பார்டர்லேயே மாட்டிக்கிச்சுண்ணா சரக்கு. என்னடா சொல்கிறீங்க? ஹலோ ஹலோ, ஜோலி முடிஞ்சு. வச்சுட்டாங்களே, கைது பண்ணாங்களா?
இன்னும் 2 மணி நேரத்தில் இந்த போலீஸ்கார தலை என் கையில் இருக்கணும், இல்லைன்னா உங்கள் தலை இருக்காது.